ஃபஸ்ட்டு பாடின பாடல் வந்து ரஹமான் சார் தான் பாடல் இல்லை, ஹார்மனிஸ் பாடினேன் நாங்கள். ஸோ நாங்கள் வெக்கேஷனுக்கு வந்தால் கட் பண்ணால் ஃபுல்லாக ராஜா சார் பாடல்கள் மட்டும்தான். அந்த இசையை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்தது இல்லை. ஏன்னா அந்த பாட்டு ஒரு பயங்கர ஹிட் ஆகிச்சு, அது பிறகு கூகுள்லாம் பண்ணி பார்த்தேன், யார் இந்த பாடுங்க இப்படிலாம் பாடுறாங்க. பொன்வானம் பன்னீர் தூவது நேரம். வணக்கம், மோஜோ ப்ரொஜெக்ட்ஸ் உடைய இந்த சந்திப்பில் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பாடகி என் கூட இருக்காங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு நபர். சில முறை பார்த்த ஞாபகம், இவங்க வந்து பார்த்தோடனே வந்துட்டு யார் அப்படின்றதுலாம் இல்லை, வந்தோடனே ரொம்ப கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு பாடகி. அதே மாதிரி மேடை அவங்க கைக்கு வந்தாலும் இல்லை பின்னணி பாடகியாக அவங்க வரும்போதும் அவ்வளோ ஒரு ஜாலியாக பாடக்கூடியவர்கள் சூர்முகி இங்கே இருக்காங்க. சூர்முகி வணக்கம், எப்படி இருக்கீங்க? இதுதான் இதுதான் உங்களோட ஐடென்டிட்டி. நான் வணக்கம் சொல்றதுக்கு முன்னுக்கு வணக்கம் சொல்றதும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு முன்னுக்கு நல்லா இருக்கீங்களா நீங்க? நல்லா இருக்கேன். இதே சிரிப்பு, இதே ஒரு அழகு இந்த சூர்முகியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். எப்போதும் இதே மாதிரி நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஸோ உங்க கூட சில அழகான மூமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் வந்து என்னுடைய ரொம்ப அழகான மூமெண்ட்ஸ் எல்லாம் இங்க ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. சூர்முகியுடைய ஆரம்ப காலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் பிறந்தீங்க, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வட இந்தியாவுக்கு போனீங்க, அப்புறம் மீண்டும் இங்கே வந்தீங்க இல்லையா? இசை பயணம் உங்களுக்கு சின்ன வயசுலேயே தொடங்குனதா இல்லை இடைப்பட்ட காலத்தில் தான் தொடங்குச்சா சூர்முகி? நான் பிறந்தது கோயம்புத்தூர் தான், பட் பிறந்த ஒரு 6 மாதத்துலேயே நாங்கள் வந்து பூனா மகாராஷ்டிரா சைடில் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம். ஸோ நான் கேட்டு வளர்ந்தது எல்லாமே வந்து கர்நாடக இசையாட்டம் இல்லை ஹிந்துஸ்தானி இசையாட்டம் ரெண்டுமே நான் வந்து கற்றுக்கலை. எங்கள் அப்பா பாடி கேட்டு அது அது எனக்கு பிடிச்சிது, அது அதாவது ஆத்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதை உள்வாங்கினேன் மேபி குழந்தையில், அந்த பாடல்களை நிறைய பாடுவேன். ஸோ நான் நிறைய கேட்டு வளர்ந்தது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஹிந்தி பாடல்கள் தான், ஹிந்தி மராட்டி சாங்ஸ் தான் நிறைய கேட்டு வளர்ந்தது. அப்படியே கட் பண்ணி இங்கே வெக்கேஷனுக்கு வந்தால் வெறும் இளையராஜா சார் பாடல்கள் மட்டும்தான் கேட்டிருக்கேன். வெக்கேஷன்னாலே ராஜா சார் தான் இருப்பார். வெக்கேஷன் இங்கே எங்கள் கசின்ஸ் இருப்பாங்க மெட்ராஸில், ஸோ நாங்கள் வெக்கேஷனுக்கு வந்தால் கட் பண்ணால் ஃபுல்லாக ராஜா சார் பாடல்கள் மட்டும்தான். ஸோ குழந்தைகளில் நிறைய நம்மளுக்கு அப்போல்லாம் ஆப்ஷன்ஸ் கிடையாது, டிவி ஆர் சம்திங் டேப் ரெக்கார்டர் தான் வந்து ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன். ஸோ அந்த பாடல்கள் வந்து எனக்கு ஊட்டினது தான் எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் வெக்கேஷனுக்கு வந்து ராஜா சார் பாட்டை கேட்டே சூர்முகி இப்படின்னா போட்டேன். நீங்க மகாராஷ்டிராக்கு போகாம இங்கேயே இருந்திருக்கணும், ஏன்னா சீக்கிரமா எங்களுக்கு சூர்முகி கிடைச்சிருப்பாங்க. அந்த விதமான பாடல்களும் இந்த விதமான பாடல்களும் இணைந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பலமா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா அப்பாவுமே வந்து ஆல் இண்டியா ரேடியோல வேலை செஞ்சாரு, அவரும் இசையோட இருந்தது, அதெல்லாம் ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கும் உங்களுக்கு இசைக்கு. அக்கா அப்படி வந்த இசை, அப்புறம் நீங்க மெட்ராஸ்க்கு படிக்க வந்தீங்களே திரும்பி? அப்புறம் நான் லைக் சொன்ன மாதிரி வந்து வி கெப்ட் டிராவலிங், நான் வந்து மகாராஷ்டிரா சுற்றி சுற்றி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ தெர் ஷுட் பி அ ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இங்கே ரிலேட்டிவ்ஸ் நிறைய இருக்காங்க, ஸோ நீங்கள் இங்கே இருங்க, நான் ஐ வில் கீப் ட்ராவலிங் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் 5th ஸ்டாண்டர்ட் நான் இங்கே செட்டில் ஆயாச்சு சென்னையில். ஸோ இங்கே தான் என்னோடய ஸ்டடீஸ் எல்லாமே முடித்தேன் நான். சூர்முகியுடைய இசை பயணம் அப்படின்னா அது எப்படி, அதாவது இப்படி கற்றுக்கிட்டே இருந்த நீங்கள் ஒரு கட்டம் இன்னொரு மைல்கல் எடுத்து வைக்கணும் அப்படின்றது எப்படி வந்தது? நான் இசை மேடைகளில் ஸ்கூலில் பாடுவேன், பட் இசை மேடைகளில் வந்து பாட ஆரம்பித்தேன். சின்ன சின்ன இசை மேடைகளில் நிறைய பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து ராஜகீதம் அப்படிங்கிற ஒரு இசை நிகழ்ச்சியில் பாடும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அந்த பிளேபேக் சிங்கிங்னால் என்னன்னே தெரியாது. நான் அதில் பாடும்போது அப்போ பிஎச் அப்துல் அமீதற்கு தான் சொன்னாங்க, ஒரு சிடி ஒன்று டெமோ கேசட் பண்ணுங்கள், அப்போது சிடி கிடையாது, கேசட் ஒன்று பண்ணுங்கம்மா, இது நீங்கள் எல்லாம் மியூசிக் டைரக்டர்ட்டு போய் கொடுக்கணும், நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் குரல் பிடிச்சதுன்னா அவங்க உங்களை பாட வைப்பாங்க. ஓ அப்படி ஒன்று இருக்காங்கிறதே எனக்கு அப்போ தான், எனக்கு அது வரைக்கும் ஐ குட் நாட் ரிலேட் திஸ் அண்ட் தட் அந்த மாதிரி இந்த அவ்வளோ அவ்வளோ ஒரு விளையாட்டுத்தனமாக தான் இருப்பேன் எப்போவுமே. அப்புறமா தான் நான் ஒரு கேசட் இது பண்ணி அவர்கிட்ட கொடுத்த ஃபஸ்ட்டு ஹமீதங்கிட்ட தான் கொடுத்தேன் நான், அவர் எடுத்துகிட்டு போய் அது ஃபஸ்ட்டு ரஹமான் சார்ட்டு தான் கொடுத்தாரு. ஆமாம், ஃபஸ்ட்டு பாடின பாடல் வந்து ரஹமான் சார் தான், பாடல் இல்லை ஹார்மனிஸ் பாடினேன் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தவங்களுக்காக கொடுத்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாட ஆரம்பித்தேன் பை காட்ஸ் கிரேஸ். சூர்முகி ஒரு ஆனால் எல்லாருக்குமே ஒன்றுபட்ட ஒரு ஆசை அப்படின்னு மியூசிஷியன் சைடில் இருக்கும்னா இசைக்கடவுள் இளையராஜா சாரை பார்க்கணும் அப்படின்னு, பாடணுங்கிறது அடுத்த ஸ்டெப்பு, முதல்ல பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது அது என்னைக்காவது நடக்கும், ஒரு வேலை கொடுத்து விஷயம் தான் நடக்கும் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்.
அவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்குங்கிறது எனக்கும் தெரியாம போச்சு. அந்த கதைக்கு சுசித்ரா சூர்முகி ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் இளையராஜா சார் கிட பாடினது அது வந்து ஒரு பெரிய பார்க்கணும் அப்புறம் பாடணும் அப்படின்றது பார்க்கணுன்ற அளவே போதும் அப்படின்னு. கடவுள் இல்லை, கடவுளை ஃபஸ்ட்டு பார்க்கணும் தான் நம்ம நினைப்போம், அப்புறம் தான் கடவுள் நம்மகிட்ட பேசுவார், அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார், அதெல்லாம் அப்புறம் தான் பார்க்கணும். சரி, ஒன் டு ஒன் பார்த்தீங்களே அதை சொல்லுங்க சூர்முகி எப்படி இருந்துச்சு? எனக்கு நிறைய பேர் வந்து உதவியா இருந்தாங்க. ஹரிஹரன் சார் சொல்லணும், என்னோட இயல் பெயர் சுசித்ரா. ஸோ அந்த பெயர் வந்து மாற்றி வச்சது சுர்முகின்னு மாற்றி வச்சது அவர் தான். அன்னைக்கு அவர் என்ன நினச்சி மாற்றினாலும் தெரியாது, இன்றைக்கி நிறைய பேர் சுர்முகிங்கிற ஒரு பேர் வந்து ஒரு ஐடென்டிட்டியாக எனக்கு இருக்குன்னா அது அவர்னால தான். அதுக்கப்புறம் பரத்வாஜ் சார், ஏன்னா ஃபஸ்ட்டு இசையில் அவர் இசையில் தான் நான் பாடினது. அவரோட இசையில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாட்டு பாடியிருப்பேன் அவருக்கு. அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா சார் அந்த மாதிரி நிறைய பேருக்கு பாடியிருக்கேன், இமான் சார். ஸோ இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லாமல் நான் வந்து இங்கே வந்திருக்க மாட்டேன், ஏன்னா எல்லாருமே வந்து எனக்கு ஒரு பாடமாக இருந்தாங்க. ஆமாம், என்னால் இதுதான் பாட முடியும் அப்படின்னு நினைக்கும்போது உன்னால் இதுக்கு மேலே இதையும் இந்த ஜானரையும் பாட முடியும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்தது இவங்க தான். இவங்கெல்லாம் தான் இவங்க கிட்ட ஃபுல்லாக எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இங்கே வந்தேன். இதெல்லாம் மறக்க முடியாது. அது மாதிரி நீங்கள் நிறைய ஹிட்டான பாட்டெல்லாம் கொடுத்துருக்கீங்க. சரி, இசைஞானி கூட நீங்கள் வந்து பாடி, முதல்ல தமிழ் பாட்டு இல்லை, முதல்ல வேற ஒரு மொழி பாட்டு இல்லையா? இசைஞானி சார்கிட்ட நான் ராஜா சார்கிட்ட பாடினது ஃபஸ்ட்டு தெலுங்கு பாடல் தான். பட் நான் பாடின முதல் பாட்டு தமிழ் பாட்டு தான். சுசித்ராங்கிற பேரில் நிறைய பாடல்கள் ரிலீஸ் ஆச்சு, லைக் ரோஸ் மேரி அந்த மாதிரி பாடல்கள்லாம் நிறைய ரிலீஸ் ஆச்சு. சுர்முகின்னு ஆன படம் வந்து மோதி விளையாடுங்கிற படம், கொலோனியல் கசின்ஸோடைய முதல் ஃபிலிம் ஆல்பம் அதுதான். ஸோ அதில் சுர்முகிங்கிற பேர் மாறித்து. அதுக்கப்புறம் நிறைய பாடின துஷ்யந்தாங்கிற பாட்டு அசல் படத்தில் பாடல், அதை நீங்கள் சாதாரணமாக சொல்லி முடிச்சிட முடியாது. அந்த பாட்டு எங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பாடிதான், ஏன்னா அந்த பாட்டு ஒரு பயங்கர ஹிட் ஆகிச்சு இல்லையா? அது பிறகு கூகுள்லாம் பண்ணி பார்த்தேன், யார் இந்த பாடுங்க இப்படிலாம் பாடுறாங்க. சகுந்தலா தேடி வந்தே துஷ்யந்தா, நீ மறந்ததை உன் சகுந்தலா மீண்டும் தந்த கள்ள பெண்ணே, என் கண்ணை கட்டும் கண்ணே, என் கற்பை திருடும் முன்னே, நான் தப்பை விட்டு தப்பே வந்தே, மீண்டும் நீ நேரில் வந்து நின்ற என் நெஞ்சை கொத்தி தின்ற, எனக்கு உன்னை நினைவில்லையே. பூங்காவில் மழை வந்ததும் புதரொன்று குடையானதும் மழை வந்தும் நினைக்காமலே மடி மட்டும் நனைந்ததை மறந்தது என்ன கதை, பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ நிறைய இருக்கு, பெண்கள் பாடினது ரொம்ப குறைவு. அந்த மாதிரி ஒரு எனக்கு அந்த ஸ்லாங்கே சுத்தமா வராது, மெட்ராஸ் ஸ்லாங். அவர் கானா உலகநாதன் அண்ணா தான் சொல்லி கொடுத்தாரு, ஆக்சுவலாக ஸ்லாங்காக சொல்லி கொடுத்தாரு. முடிஞ்ச வரைக்கும் படிப்பார், அதை பார்த்தோன்னா அவர் வேற, அவர் வேற மாதிரி படிப்பார், நான் வேற மாதிரி படிப்பேன். அதெல்லாம் எடுத்து பாடுனது கண்டிப்பாக ரசிகர்கள்லாம் ரொம்ப பிடிச்ச பாடினா, அதெல்லாம் எந்த டைம் கேட்டாலும் அப்படி ஜாலியாக பாடி, தே கேன் ரிலேட் தட் வித் த ஓல்ட் சாங். எப்படியுமே அவங்க பழைய பாடலோட ஏற்கனவே கேட்ட பாடலோட ஒரு சாயல் இருக்கும்போது அது இன்னுமே ரிலேட் ஆச்சு, அப்போ இன்னுமே அது ஒரு பெரிய வெற்றி பாடலாச்சு. ஆமாம், அது யாரோ எழுதிட்டாங்க அப்போவே அந்த சூர்முகினா இந்த மாதிரி ரெண்டு வித்தியாசத்தை காட்டுற ஒரு பாடல் இருக்கணும்னு. சரி, மீண்டும் நம்ம கதைக்கு வந்தோம் அப்படி சொன்னால், ராஜா சாருடைய இசையில் நீங்கள் பாட வந்த காலம் இருக்கு இல்லையா, அவரை பார்த்து அப்படியே விடவெடுத்து போன காலம் எல்லாம் இருக்கு அப்படின்னு. இப்போ ஸ்டேஜ் ஷோலாம் அவர் கூட பண்றீங்களே, அதே நடுக்கம் அதே பதற்றம் இருக்கா? ஏன்னா கேட்குற பாடகர்கள் அப்படின் சொல்றாங்க, அவர் முன்னுக்கு எப்போ இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போய் நின்ன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக அப்படிதான் இருக்கும், ஏன்னா சில பேரோட இந்த ஒரு எனர்ஜியே சோ ஹியூஜ் தட் நம்மளால அது
அங்கே நிற்க கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹி ஹாஸ் ஸோ மச் ஆஃப் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ வயசில் ஒரு மனிதர் அப்படின்னு சொல்றதா என்னன்னே தெரியல. அவர் கடவுள் தான் சொல்லணும். ஒரு 6 மணி நேரம் நிற்பார். நாங்கள் என்னமோ உட்காந்துக்கிட்டு எழுந்துட்டு வருவோம், அவர் நின்றுக்கிட்டே இருப்பார் 6 மணி நேரம். எப்படி நிற்கிறாரு அவரே பார்த்துட்டு இருப்போம். ஏதோ ஒரு ஷோவில் நாங்கள் ஃபுல்லாக நிற்க வேண்டிய வந்தப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது அது எவ்வளோ ஒரு பெரிய சிரமமான விஷயம். அவர் என்ன ஒரு வயசுக்கு அவர் அப்படி நிற்கிறாரு? அப்போது ஹீஸ் யங் பை மைண்ட் பை ஹார்ட் அண்ட் பை பாடி அப்படி தான் நான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு இசை அவரை வந்து ரொம்ப யங்காகவே வச்சுருக்கு. அவரை இன்னும் என்ன சொல்கிறது, நாளுக்கு நாள் இன்னும் யங்காகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் நான். ஸோ அந்த ஒரு எனர்ஜி எங்களால் மேட்ச் பண்ணவே முடியாது எப்படியுமே. நீங்கள் அவருக்கு பாடிய பாட்டு இருக்கு இல்லையா, அந்த தாரை தப்பட்டை படத்தில் அந்த பாட்டுமே ரொம்ப ஒரு கஷ்டமான பாட்டு. அந்த மாதிரி கஷ்டமான பாட்டுங்கிறத விட இது வந்து எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு திருவாசகம் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாடலுக்கு ஒரு இசை கொடுத்து அதை உருக வைக்க முடியும்னா அது வந்து இசை ஞானியால் மட்டும்தான் முடியும். அந்த இசை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்தது இல்லை. அது அவரோட 1000வது படம். 1000வது படம் போது அவர் வந்து என்னையும் அதில் ஒரு பங்காக வச்சதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இது திருவாசகம், இதுக்கப்புறம் நான் எதுவும் பாடலைன்னா கூட எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு அந்த கண்டென்ட்மெண்ட், ஒரு 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 கரியர் கண்டென்ட்மெண்ட் ஒரு வரும் தெரியுமா, அந்த பாடலில் வந்தது எனக்கு. ஆஹா, இதோட என்ன வேணும் லைஃப்ல, போதும் அப்படிங்கிற. ஏன்னா இவங்க தான் அந்த பாட்டை பாடணுன்றதுல அவர் ரொம்ப ப்ரீசைஸா ரொம்ப அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய. அது நான் ஆக்சுவலாக நான் பெங்களூர் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அப்போது கூப்பிட்டோம்ச்சாங்க சுப்பைய அங்கிள் வந்து, சார் கூப்பிடுறாரு ஒரு சோலோ சாங் உடனே வா அங்கிள், நான் பெங்களூரில் இருக்கேன் எப்படியா கிளம்பி வா அப்படின்னாங்க. சரி நைட் ஒரு நைட், நாளை காலையிலுக்குள்ளே வந்துடுறேன் அங்கிள் அப்படின்னு நைட் ஒரு நைட்டாக கிளம்பி வந்தேன். வந்து பார்த்தா இங்கே சாரும் சொன்னார், அங்கே இருக்கிற மியூசிஷியன் சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல பாட்டு அமையலை, எப்படியாவது ஒரு பாட்டு கொடுக்கணும், நல்ல பாட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்ட்டு. எனக்கு அதுவே பெரிய விஷயங்க, ஏன்னா அவர் அப்படி நினைக்கிறதுங்கிறதே வந்து, ஸோ ஐ எம் சம்வேர் இன் இஸ் மைண்ட் அப்படிங்கிறத நினைக்கிறதே எனக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஆமாம் ஆமாம், பெரிய அங்கீகாரம் அது. இவ்வளோ பேசணும் அந்த பாட்டை பற்றி ஒரு வரி கண்டிப்பாக, அது திருவாசகம் அப்படியே மங்களகரமாக இந்த இன்டர்வியூ இருக்கும். பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே சிங்கமல மலர் போல் ஆருருவாய என்னாரமுதேவுல் அடியவர் தொகை நடுவே ஓருருவாயனின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கிடைச்ச மாதிரி இந்த பாட்டு. இது இந்த பாட்டு பாடி முடிச்சோன்னே அவ்வளோ பலபலன்னு எழுது. ஏன்னா பாட்டு பாடும்போது அர்த்தம் ஃபஸ்ட்டு பாடும்போது தெரியல, அப்புறம் அவர் வந்து கரெக்ஷன்ஸ் சொல்கிறதுக்காக வந்தபோது அர்த்தம் தெரிஞ்சு பாடணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அர்த்தம் சொன்னார். எனக்கு அவ்வளோ செந்தமிழ் எனக்கு தெரியாது, அவர் அர்த்தம் சொன்னப்போ எனக்கு ஓ மை காட் வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவர் அர்த்தம் சொன்ன விதமாட்டும் அவரை சொல்லி கொடுத்த விதமாட்டும் பாடல்கள் உங்க மனசுல அப்படியே ரொம்ப ஓட்டிட்டு இருந்தது. சரி, அந்த மாதிரி ஒரு 5 பாட்டு என்னென்ன சொல்லுவாங்க, அதுல ஒரு பாட்டு நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியுமா? பொன்வானம் பண்ணிட்டு அது என் மனசுலயும் இருக்கும். ஓ இருக்கு எப்போதுமே. சரி, அந்த பாட்டுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. கண்ணோரம்
பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம் தூட மாதிரி இருந்துச்சு. இந்த பாட்டு மனசோரம் இருக்குன்னு சொன்னீங்களா, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலான காரணங்கள் இருக்கா? ஸ்பெஷலான காரணம் நான் இந்த இசை நிகழ்ச்சியில் ஒன்று கலந்துக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, ராஜகீதம். ஸோ அது சும்மா ஆடிஷனில் போய் பாடின ஃபஸ்ட்டு பாட்டு இதுதான். இது வந்து அது வரைக்கும் யாரும் பாடலை போல, எந்த இடத்துலையும் பாடி யாரும் கேட்டதில்லை. ஸோ இந்த பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் எங்கே போனாலும் இதை பாட சொல்லுவாங்க, அதனால என் மனசில் எப்பவும் இந்த பாட்டு இருக்கும். இந்த பாட்டுலாம் அப்படியே 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 கை விஷ்ட அப்படியே கேட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழல். சரி, ரெண்டாவது பாட்டு. ரெண்டாவது பாட்டு நிறைய இருக்கு. அஞ்சுல இப்ப ரெண்டாவது ஒரு பாட்டு தான். சரி, எனக்கு பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடுறேன் வரிசைப்படுத்தி. நம்ம லைஃப்ல எல்லாத்துலயும் இருக்காரு அவரு, எல்லாத்துலயும். நீங்க அந்த பாட்டை பாடும்போது நான் அப்படிதான் நினைச்சேன், ஓ இவங்க இசை ஞானியை நினைச்சு அந்த இசை ஒரு கோர்வை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிதான். எல்லாத்துலயும் இருக்காரு, அவரு தான் இருக்காரு. மூன்றாவது அப்படி நான் என்ன பாட்டு சொல்லுவீங்க? சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளி தோன்றிய சின்னரோ சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யார் யாரோ உந்தன் கண்ணில் நீரோ சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளி தோன்றிய சின்னரோ. அம்மா பாட்டு அப்படின்னா அது இசைஞானி அவர்கள் தான். சரி, இப்போ அந்த மூணு க்வெஸ்சன்ஸ் மூன்று பாடல்கள் நீங்கள் பாடுனீங்க, அப்படி கொஞ்சம் மாற்றி சில சிச்சுவேஷன் நான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட என்ன பதில் வருதுன்னு நம்ம கேட்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, உச்சத்தில் இருக்கீங்க, அந்த மாதிரி நான் சூர்முகிக்கிட்டேருந்து என்ன பாட்டு இளையராஜா சாரோட பாட்டு தான். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பாட்டு போடுறதுக்கு முன்னாடி பயப்படுவாங்க, ஏன்னா இந்த பாட்டு ஒரு 100 தடவை கேட்பேன், அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ஐயோ இந்த பாட்டு வந்துடுச்சே அப்படின்னு பயப்படுவாங்க. அந்த பாடல் வந்து வெள்ளிமணி கிண்ணத்தில் நல்ல நல்ல சந்தனந்தான், சந்தனத்தை தொட்டதுமே நெஞ்சுக்குள்ள தந்தனத்தான், அடியே ராசாத்தை சிரிக்காதடி அடியே என் நெஞ்ச பறிக்காதடி அள்ளிக்கொள்ள போறேன் உன்ன அழகாகத்தான், கிள்ளிக்கொள்ள போறேன் உன்ன மெதுவாகத்தான். இந்த பாட்டு ஒரு கேட்டனா ஒரு 100 தடவை. இப்ப இந்த பாட்டு நீங்க கேக்குறீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, இப்ப வீட்டுக்கு போய் திரும்ப திருப்பீங்க, இப்ப சூர்முகி சந்தோஷமா இருக்கீங்க. அப்படி உங்களை அடுத்த செகண்ட் கொண்டு போறோம், ஏக்கம். அப்படியே நீங்க யாராவது மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த நேரம் ஒரு பாட்டு. ஏக்கம் எவ்வளவு பாட்டு இருக்கு அவருடைய, நிறைய அப்பா. ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேத்து வர நினைக்கலையே ஆசவித முழுக்கலையே செய்தி என்ன வனக்கிளியே ஏதோ மோகம் ஏதோ தாகம். எல்லாரும் ஏங்கி போயிடுவாங்க அப்படியே அப்படியே உருகி அப்படியே அந்த மாதிரி. சரி, இப்போ நிறைய பாடல்கள் அவரோட உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க, இது உங்களோட ஒரு சாய்ஸ் மாதிரி விடுறோமே. இப்போ இந்த மாதிரி வந்த பாட்டில் ச்சே இந்த பாட்டை நான் பாடியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன், திரும்பி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா சுருமுகி இந்த பர்டிகுலர் பாட்டை எடுத்து தேர்ந்தெடுத்து பாடுவீங்கன்னா அது என்ன பாட்டு? வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது, பட் அட்லீஸ்ட் இது மேடைகளில் பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டு. ஏன்னா அவருடைய நிறைய பாடல்கள் வந்து படத்தில் இருக்காது, கசட்ஸில் இருக்கும், அதெல்லாம் அதெல்லாமே ரொம்ப அழகான பாடல்கள். அந்த மாதிரி ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொன்னால் தளபதியில் வந்த புத்தம் புது பூ பூத்ததும். அந்த மியூசிக் வந்தோடனே எனக்கு அப்படியே புல்லரிக்க ஆரம்பிச்சிடும்.
புத்தம் புது பூ பூத்ததோ, எண்ணங்களின் தேன் வார்த்ததோ, முட்டை விழ நாளானதோ. சொல்லடியின் செல்ல கிளியே, வாய் பேசும் வார்த்தை எல்லாம் கண் பேசும் அல்லவோ. கண் பேசும் வார்த்தையைதான் கண்ணீரும் சொன்னதோ. புத்தம் புது பூ பூத்ததோ, எண்ணங்களின் தேன் வார்த்ததோ, முட்டை விழ நாளானதோ. சொல்லடியின் செல்ல கிளியே. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு ரொம்ப அழகான பாட்டு. இதெல்லாம் இதனோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வேற வேற எந்த சோர்ஸுமே கிடையாது. இது வாட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, இது பட பிடிக்கல நம்ம விஷுவல்ங்கிறது அந்த பாட்டு மட்டுமே நம்மளுக்கு போகும். திஸ் இஸ் அ பியோர் லவ் சாங். இவங்க அவங்க பார்த்து இப்பதான் சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ் சாங். காதல் வரலன்னா கூட இந்த பாட்டெல்லாம் கேட்டா காதலிச்சு அப்படியே அவங்க அப்படி. அதான் அவர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அவர்கிட்ட வந்து, நான் பார்த்துருக்கேன் சார் இந்த பாட்டு கேட்டுதான் நாங்கள் வந்து லவ் பண்ணோம், அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா, நான் மியூசிக் மட்டும்தான் பண்ணேன். அது உங்களோட பொறுப்பு சார். ஒன்றும் நான் பொறுப்பில் சொல்லிட்டு எவ்வளோ பேரை சேர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னு தோணும். சரி, இந்த மாதிரி சூர்முகி இன்னும் சூப்பரான பாட்டெல்லாம் பாடுறதுக்காக காத்துட்ருக்கீங்க. மலேசியாவில் நாங்களும் உங்களை சந்திக்கிறதுக்கு காத்துட்ருக்கோம். ஏன்னா வித்தியாசமான ரசிகர்கள் வேற ஒரு கோணத்தில் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்காக உங்களையெல்லாம் நாங்கள் வந்து காத்துட்ருக்கோம். இசை ஞானி நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா மலேசியா ரசிகர்கள் வேற லெவல். அவங்க அந்த மாஸ் வந்து அப்படி வந்தவொடனே பார்க்க நம்மளுக்கு நம்ம இன்னைக்கு சரியாக பாடிட்டோம் இவ்வளோ பேருக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு அந்த ஒரு பதட்டமும் இருக்கும், அந்த ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும். அது என்ன மரியாதை கலந்த ஒரு மகிழ்ச்சி இல்லை. இவ்வளோ பேரை பார்க்க வந்திருக்காங்க, சாரை பார்க்க வந்திருக்காங்க. நம்ம இந்த மேடையை வந்து நம்ம மரியாதையாக நம்ம பாடிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது வரும் எப்போவுமே. ஏன்னா அப்படி ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸ் வந்து மலேசியாவில் தான் நான் பார்த்துருக்கேன். அப்படி வித்தியாசமான எதிர்பார்ப்போடு ரொம்ப வித்தியாசமான பாடல்கள் போடலாம். யூஷுவல் சாங்ஸ் அப்படிங்கிறது நம்ம அவங்க கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார், சார் உங்களுக்கு MP3 வேணா நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்கள் அனுப்பாதீங்க நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் அனுப்புறோம், நீங்கள் கேட்கறதெல்லாம் ரெகுலர் சாங்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கள், நீங்கள் அந்த பாட்டில் கேட்டிருக்கவே மாட்டீங்க அப்படின்னாங்க. கேட்டால் அதை அவங்க அமிச்சாங்க, கேட்டால் ஒன்றுமே புரியல, அப்படியா இந்த பாட்டில் அவங்க கேட்பாங்களா அப்படின்னு இருந்தது. ரொம்ப வித்தியாசமான பாடல்கள் ரேடியோவில் ரேடியோவில் டெய்லி அவங்க போடுறதே ரொம்ப வித்தியாசமான பாடல்கள் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம். நீங்கள் நாங்கள் எதிர்பார்க்குற அழகான பாடல்களை கொடுக்க காத்துட்ருக்கோம் உங்களுடைய வருகைக்காக. கண்டிப்பாக மலேசியாவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி சூர்முகி. நன்றி.